ஹாய் தர், வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாம் நடைபெற இன்னமும் ஒரு 2 மாதம் காலம் டைம் இருக்குது. ஸோ சாலிடாக உங்களுக்கு 2 மாதம் டைம் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாலும், இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணி இருந்தால் போதும், கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி 2 2A தேர்வில் நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படி இல்லைனா குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் கிராக் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை அதாவது தமிழ் மேக்ஸ் என்ன தரத்துக்கு கேட்குறாங்க, 10ஆம் வகுப்பு தரத்துக்கு தான் கேட்குறாங்க. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்ல. 125+ கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரத்துக்கு தான் வரப்போகுது கேள்விகள். ஸோ அதனால் நீங்கள் நல்ல மார்க் இதில் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒரு 115+ எடுக்க முடியும். 125+ தான் டார்கெட்டு. அதை நம்ம நோக்கி நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பாக 115 அப்படின்றத கட்டாயமாக உங்களால் அடைய முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக குரூப் 1 படித்தவங்க தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தமிழை நல்லபடியாக நீங்கள் ஒரு 20 நாட்கள் தமிழ் சாலிடாக தமிழுக்காக ஒரு 20 நாட்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழை முடிச்சிடலாம். அதாவது நான் சொல்கிறது 20 நாட்கள்ன்றது தமிழுக்கு மட்டும்தான், மற்றதை நீங்கள் படிக்க முடியாது. ஒரு 20 நாட்கள் தமிழுக்கு கொடுத்தீங்கன்னா தமிழை நல்லபடியாக படித்து வந்து முடிச்சிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம், கடைசியாக பார்க்கலாம். ஸோ அதாவது என்னென்னா, மீதி 75 கேள்விகள் இருக்குது. அந்த 75 கேள்விகளுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆவது புக்கு, நான் ஜென்ரல் ஸ்டடிக்ஸ் சொல்கிறேன், 10ஆவது புக்கை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 30+ கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதாவது எப்படி சயின்ஸைனா கணக்கில் எடுக்கலை, சயின்ஸை எடுக்காமல் சொல்கிறேன், 30 கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது, ஸோ அதேமாரி தான் இதுக்கும், 10th, 11th, 12th இதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலே நல்லபடியான கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் ஈஸியாக வெற்றி பெறலாம். கொஞ்சம் 6th, 7th, 8th, 9th அதை பொறுத்தவரை ஏதோ ஒரு டேட்டாஸ் எப்படின்னா, ஏதோ நம்பர்ஸில் ஏதோ ஒன்று இருக்குது, ஆண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, இது போல் ஏதாச்சும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் உள்ளே உக்காஞ்சிட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸில் அழகாக இருக்குது அப்படின்னா கேட்பாங்க. ரொம்ப உக்காஞ்சிட்டு நீங்கள் லைன் பை லைன் அப்படி அந்த அளவுக்கு தேவையில்லை. 6, 7, 8, 9லாம் இங்கே 10, 11, 12 இதை வந்து நல்லபடியாக நீங்கள் படித்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் வந்து சொல்கிறது கம்ப்ளீட்டாக இதை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க, இதை தவிர்த்து நீங்கள் வேற எங்கேயும் போக தேவையில்லை. இப்போ தமிழுக்கு பார்த்தோன்னா, தமிழுக்கு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இருக்குது, உங்களுக்கு 6th to 12th standard வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ குரூப் 4 எக்ஸாமில் ஓல்டு புக்கிலேருந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்குன்னு எல்லாருமே போயிட்டு ஓல்டு புக்கில் குதிச்சிடாதீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படித்தவங்க ஓல்டு புக்கில் போய் குதிச்சிடாதீங்க. நம்ம நியூ புக்கில் கேட்ட கேள்விக்கு எத்தனை கேள்வி அட்டன் பண்ணியிருக்கோம், நம்ம சரியாக தான் படிச்சிருக்கோமா, ஒரு சில கேள்வி படிக்கலைன்னா அந்த கேள்வி நம்ம ஏன் படிக்கலை, அப்போ நம்ம படித்த விதம் தப்பா, இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் குரூப் 4 வாங்கி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து நல்லா படிச்சிருந்தா நல்லபடியான கேள்விகள் நீங்கள் சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஓல்டு புக்கிலேருந்து கேள்வி வருதா அப்படின்னும் போது, நீங்கள் தான் நியூ புக் படிச்சிருக்கீங்களே, அப்படின்னா நீங்கள் ஓல்டு புக்கில் வர கேள்வி அதை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம்ல, ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஓல்டு புக்கில் போய் குதிச்சிடாதீங்க, அதான் நான் சொல்கிறேன். நியூ புக்கிலேருந்து கேள்வி வருது, அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், போது மனதாக இருக்கும். வேறு கேள்விகள் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து ஓல்டு புக் போகாதீங்க, நியூ புக்கை படிங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம் தான். அப்படின்னும் போது அதிகப்படியான கேள்வி இங்கேருந்து தான் வரப்போகுது. ரொம்ப 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 ஈஸியஸ்ட்டாக இருக்க போகுது. 2 2A எக்ஸாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 தேர்வு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஈஸியஸ்ட்டான எக்ஸாம் தான். ஒரு குரூப் 4 லெவலுக்கு ஸ்கூல் புக்கை நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லோவஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா கம்மியாக நபர்கள் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வெளியெலாம் போய் படிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப வெளியேருந்து வரும். ஸோ அந்தமாரிலாம் படிக்க மாட்டாங்க, புக்கை தான் மெயினாக படிப்பாங்க. அப்படின்னும் போது எப்பயுமே வந்து கட் ஆஃப் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நமக்கு அது வேணாம். இப்போ நான் பார்த்தோன்னா, நான் தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சொல்லிட்டேன். 6th to 12th standard வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. விலை 51 ரூபாய். நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் ஆனது படிச்சுங்க. குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க, தமிழ் எனக்கு தெரியாது
என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னா, ஒரு 20 நாட்கள் தமிழுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், தமிழை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற சப்ஜெக்டை படிக்கும்போது தமிழை டெய்லி ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, மேக்ஸு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே என்ன படிக்கிறது என்ன படிக்கக்கூடாது அப்படின்றத தெரிய மாட்டுது. நம்ம ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து படிக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதா? கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானது என்னென்னா, கொஸ்டின்ஸு தான் தேவை. கொஸ்டின்ஸு தான் தேவை. கொஸ்டின்ஸை ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஒரு நல்ல கொஸ்டின் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? ஸ்கூல் புக்கில் இருந்து கிடைக்கும். அப்படி இல்லையா? ஓகே, அப்படி இல்லையா, ஸ்கூல் புக்கை பார்க்க டைம் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி சாலிடாக எல்லா கொஸ்டின் பேப்பரையும் உங்களால் போட முடியுதா இல்லை உங்களுக்கு தெரியலையா? ஏன் தெரியல? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா டக்குன்னு வேறு மாதிரி எதனா கேள்வி கேட்டால் அப்போ அந்த கேள்வியும் உங்களுக்கு தெரியாத போயிடுமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு கேள்வி தெரிய மாட்டுது, கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு கேள்விகள் கொஞ்சம் நிறையவே தெரிய மாட்டுது அப்படின்னா நீங்கள் வர வேண்டியது புக்கு தான், ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் வரணும். ஸ்கூல் புக்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் மென்சுரேஷன், எல்சிஎம், எச்சிசிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், எதாவது எதை வேணாலும் இருக்கட்டும், அந்த டாபிக் எடுக்கிறீங்கன்னா புக்கில் அந்த டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் சம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சம்ஸை பார்த்தே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த ஸ்டெப்ஸ் இப்படி இப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் புக் தான் வந்து முக்கியமானது. அங்கே டைரக்ட் கொஸ்டின் எங்கேருந்து வந்து? ஸ்கூல் புக்கில் வருது. அப்படி இல்லையா, இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் போட்டுட்டால் போதும். நீங்கள் அதை நல்லபடியாக போடுறீங்க, அது தெரியாத டாப்பிக்கை லைட்டாக அப்படி ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு மற்றபடி எதுவுமே தேவையில்ல, நீங்கள் உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு போன வாட்டி குரூப் 2லாம் எவ்வளோ ஈஸியாக தெரியுமா வந்துச்சு? ஒன்றுமே இல்லை. அந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தேன், ஒன்றுமே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் சும்மா அப்படி பார்த்துட்டு போயிருந்தாலே 25 எல்லோரும் போடலாம், எல்லாருமே வந்து போட்டாங்க. அதில் வந்து போட்டியே இல்லாத மாரி ஆயிடுச்சு. அந்த 25 கொஸ்டினுக்கு போட்டியே இல்லாத மாரி ஆயிடுச்சு. 200 கொஸ்டின் நடக்குதுன்னா 175க்கு தான் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்டு நீங்கள் போடலன்னா அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்லாம் கொஞ்சம் படிங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்ல. இப்போ நான் சொல்ல வரது என்னென்னா, எல்லாருமே என்ன படிப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. நீங்கள் படிக்க வேண்டியது தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 10th, 11th, 12th படிங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் அதை மட்டும்தான் படிக்கணும். நம்ம நான் குரூப் 4க்கு 10th புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 10th புக்கிலேருந்து எத்தனை கேள்வி எப்படி மாற்றி ஏற்றி கேட்டாலும் அட்டன் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தரோ பண்ணி வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு அப்படியே கரைச்சி குடிச்சி வச்சுக்கணும். நான் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி பார்க்கறது பிரயோஜனம் கிடையாது. இப்போ 10th புக்கிலேருந்து 30 கேள்வி வருதா? அந்த 30 கேள்வி உறுதியாக வருதா? வருது இல்லை, 30 கேள்வி வருது இல்லை குரூப் 4க்கு 10th புக்கிலேருந்து. அப்படின்னா நான் அந்த 10th புக்கை மட்டும் நான் முடிக்கிறேன். நான் 10th சோசியலில் மட்டும் நான் முடிக்கிறேன். எந்த கேள்வி வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் அட்டன் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நான் பக்கவாக இருக்கிறேன். அதில் 30 கேள்வி தட்டி தூக்கிடுறேன். மேக்ஸ்லேயும் கேள்வி ஃபுல்லாக சாலிடாக எடுத்துருவேன், தமிழை சாலிடாக எடுத்துருவேன். அப்படின்னா உங்களோட மார்க்கை நீங்கள் எண்ணி பாருங்கள், எங்கேயோ வந்து உங்கள் மார்க்கு போகும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே வெயிட்டேஜ் இருக்கும் நம்ம அதை பொறுத்து தான் நம்ம படிக்கணும். ஸோ தமிழ் ஓல்டு புக்கெலாம் போகாதீங்க. அப்படி நிறைய நீங்கள் படிச்சிட்டிங்க, நிறைய டைம் இருக்குது அப்படின்னா ஒரு சில முக்கியமான டாபிக், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இது போல் நல்ல ஒரு நூல்கள், ஸோ அதை சார்ந்து போய் படிக்கிறதுல தப்பு வந்து கிடையாது. எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறது வேஸ்ட்டு, அவ்வளோதான். எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறது வேஸ்ட்டு. நம்ம கிளியர் அண்ட் கட்டாக நம்ம 3 சொல்லியாச்சு தமிழுக்கு என்ன பண்ணணும். நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியலுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்லியாச்சு. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நிறைய இடத்துல படிக்காமல் கொஞ்சமாக படிங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸை சாலிடாக முடிச்சுருங்க. எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 3 புக்கு தான், 10th, 11th, 12th 3 புக்கு தான். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு சொல்லியாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தயவு செய்து போட்டு பார்த்துருங்க அப்படின்னு மேக்ஸுக்கு நம்ம சொல்லியாச்சு. அது ரொம்ப 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 முக்கியம். அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நல்லா போடுறீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, நல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டேன், தமிழும் முடிச்சிட்டேன், மேக்ஸும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கு புக்கில் இருந்து கூட கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் படிக்கலாம். அதில் எந்த விதமான தப்பும் வந்து கிடையாது.
கொஸ்டின் பேப்பரை போட தெரிஞ்சிட்டாலே நீங்கள் மேக்ஸில் கெத்து தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எடுத்து குரூப் ஒன் எடுத்து போட்டு பாருங்கள், உங்களால் போட முடியுது அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் ஒரு நல்ல லெவலில் இருக்கீங்க. அந்த லெவலை அதே லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும். ரொம்ப ஹையாகவும் தேவையில்ல, ரொம்ப லோவாகவும் தேவையில்ல. அந்த லெவலை அப்படியே ஸ்டேபிளாக இன்னும் ஒரு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டே இருந்து அப்படியே வச்சுட்டே இருந்தால் போதும். டிஎன்பிஎஸ்சியில் வர எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு அந்த லெவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான், இதுக்கு மேலே எதுவும் வந்து இல்லை. ஸோ இவ்வளோ தான் நம்ம சொல்கிறது, இவ்வளோ தான். ஸோ வேணும்னா நீங்கள் தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது, பர்ச்சேஸ் ஆனது பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுங்க. இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ, நல்லா படிங்க.